என்ன இந்த நேரத்துல யாரு கால் பண்றது? ஹலோ ஹலோ, ஏ சஞ்சனா, என்னடி பண்ற? ஆ சொல்லுடி. அடியே, நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணி என்ன பண்றன்னு கேட்டுட்டு இருக்க, தூங்கிட்டு தாண்டி இருக்கேன். ஏ சஞ்சுமா, அது வந்து ஆ சொல்லுடி, கேக்குது. ஏ சஞ்சு குட்டி, அது வந்து என்னன்னா, இப்போ நீ என்னன்னு சொல்லல, போனை கட் பண்ணிடுவேண்டி. அந்த பையன் வீடு எங்கடி இருக்கும்? ஐயோ, யாரடி சொல்ற இதெல்லாம்? உனக்கே நியாயமாடி, நைட்டு 1 மணிக்கு அவன் அட்ரஸ்க்கு நான் எங்க போவேன்? உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க, போனை வை ஃபர்ஸ்ட். ஐயோ, தூங்க விட மாட்டாளே. இதை எப்படியும் திருப்பி கால் பண்ணுவா. போனை ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப்ல போடணும். போனை கட் பண்ணிட்டாளே, கட் பண்ணா என்ன, திருப்பி கூப்பிடலாம். பயங்கர உசாரா இருக்காளே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டா. எனக்கு தூக்கமே வரல. அம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? உன்னை எவ்வளோ நேரமும் கூப்பிடுறது. அம்மா, நீ கூப்பிட்டது கேட்டுச்சு, நான் இப்போ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தேன். ஹாலில் சஞ்சய் உனக்காக அப்பா திறந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னது சஞ்சய் மாமாவா? அதுக்கு எதுக்கடி எப்படி சாக்காகிற, நம்ம சஞ்சய் தான் வந்திருக்கான். இதை ஃபஸ்ட்டே சொல்லிருக்கலாம்ல, இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்ட. தள்ளுமா ஃபஸ்ட்டு, வழியை விடு. இவளுக்கு எப்போவும் விளையாட்டு தான். நான் இங்கே ஒருத்தி நின்றுருக்கேன், நீ தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. ஏ சஞ்சனா, ஏன் அப்படி தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்க? ஸ்டெப்ஸ்ல மெல்ல கவனமா நடந்து வரணும். இல்ல, நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன். ஏ, அதனால ஒண்ணும் இல்ல, நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் மட்டும் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஏ, அதெல்லாம் வேணாம் சஞ்சு. நான் இங்க பக்கத்துல ஆசிரம வெளியே முடிச்சுட்டு அப்படியே அத்தையும் உன்னையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, சரி. அப்புறம் நீயும் பூமாரியும் எம்பிஏ போடணும்னு இருந்தீங்கல்ல, அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம் சஞ்சய் மாமா, 1 டிகிரி எல்லாம் இப்போ வேல்யூ இல்லை, அதனால தான் 2வது டிகிரி நாங்கள் படிக்கலான் இருக்கோம். ஆ, அதுவும் கரெக்டு தான். அந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். 2 பேரும் காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா படிங்க. அப்புறம் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், ஏதாவதுன்னு என்கிட்ட உடனே சொல்லிடணும். ஓகே. காலேஜில் போய் எதுவும் வம்பிழுத்துட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் 2 பேருமே பயங்கரமான ஆளுங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க. ஐயோ, இப்போ தான் பூமாரி வேற லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சஞ்சய்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னை கொன்றுவார். என்ன சஞ்சனா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எதுவும் சொல்லலை, அது மைண்ட் வாய்ஸ். என்ன மைண்ட் வாய்ஸா? ஐயோ, வளர்றியடி. இல்லை 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 மாமா, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதான் வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே சஞ்சு, எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. நிழலாக உந்தன் பின்னால் நடமாடுறே, நிஜமாக உந்தன் முன்னால் தடுமாறுறே, ஒரு சின்ன நாயாய் உந்தன் பின்னால் வாலாட்டுறே, உன் சேவை எல்லாம் தள்ளி நின்று பாராட்டுறே, இனி ஒரு முறையாவது திரும்பி